வணக்கம் நேர்கிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் பூம் தத்புருட் ராஜவித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் பெரிய பெரிய மாற்றங்களில் நிறைய பேர் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் ஸோ அந்த வகையில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை என்ன பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க ஸோ சாரை நிச்சயமாக நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலயமா கூட நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் இந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க சோ சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து மலை கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பமா இருப்பாங்க ஆனால் என்ன நேரத்தில் போகணும் எந்த காலத்தில் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ மலைக்கோயில்களுக்கு போகக்கூடிய உகந்த நேரம் எது சார் பொதுவாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி அது வந்து அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் பார்க்குறது நல்லது பொதுவாகவே அதாவது அம்மாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு காலார நடந்து செல்வது மிகப்பெரிய அற்புதத்தை உடல் ரியல் ரீதியாகவும் உங்களுடைய உள்ள ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய பாதகங்கள் வந்தால் கூட அதை தாங்கி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மலைமேது இருக்கக்கூடிய கோயிலில் வச்சுக்கக்கூடிய பக்திக்கு கிடைக்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் மேல் இருக்கிற கோயிலுக்கு மாதம் ஒரு முறை எந்த நாளாக தானும் இருக்கலாம் அது அமாவாசை பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அமாவாசை நாட்களில் போகலாம் பௌர்ணமி நாளுங்க போகலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் வார நாட்களில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் இருக்கலாம் இந்த மாதிரி அல்லது இந்த நாட்களில் எனக்கு போக முடியாது எனக்கு வேறு நாட்களில் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு உண்மையான பக்தியும் மலை மீது ஏறக்கூடிய உங்களுக்கு உடல் அளவிலான சக்தியும் இருந்தது அப்படின்னா எந்த நாளாக இருந்தாலும் கோயிலுக்கு போகலாம் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சன்னதியை வழிபாடு வச்சுக்கலாங்கிறது தான் ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை ஓகே சார் ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்கணும் தான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது உண்மையான விஷயம் சார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவில்லாம் வந்து அது கோவில் படிகளெல்லாம் தொட்டு வழிபாடு பண்ணுவாங்க இது என்ன காரணத்தினால பண்ணுவாங்க சார் ஒரு தெய்வ சன்னதிக்கு போகும் பொழுது அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த முதல் படி இருக்கு இல்லையா அந்த படியை வந்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு வெறுமனே தொட்டு அப்படிங்கிறத விட உள்ளங்கையை தொட்டு அப்படிங்கிறத விட உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படி வலதுகை மோதிர விரலில் தொடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காம இருந்து மறந்து போச்சு அப்படின்னா இரண்டு உள்ளங்கையும் அந்த படி மேது வர்ற மாதிரி வச்சு நீங்கள் நமஸ்காரம் செஞ்சுக்கிறது சிறப்பு அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த கருவறையில் எந்த தெய்வ சன்னதிக்கு போகிறோமோ அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டும் அல்லாமல் அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய அனுகிரகங்கள் மற்ற தெய்வ தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த உப தெய்வங்கள் அந்த தெய்வத்துக்கு உண்டான அதி தேவதாவுடைய அதிர்ஷ்டங்கள் அதி தேவதாவுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முதல் படியில் நீங்கள் வந்து வச்சுக்க நமஸ்காரத்துக்கு கிடச்சிட்டு இருக்குது இது எந்த கோயிலாக இருந்தாலும் பொதுவாகவே எந்த கோயிலாக இருந்தாலும் முதல் முதல்ல முழு முதற் கடவுளாகிய விநாயகருடைய வழிபாடு வச்சுக்கிறோம் அது பொதுவான வழிபாடு இருந்தாலும் அந்த விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வ சன்னதிக்கு நம்ம அடி எடுத்து வைக்கும்போது கால் எடுத்து வைக்கும்போது அந்த முதல் படி இருக்கும் இல்லையா அந்த படி மீது கா கால் வைக்காமல் அந்த படியை தாண்டக்கூடிய தாண்டி வரக்கூடிய ஒரு அம்சத்தை ஏற்படுத்திக்கணும் அந்த படியை தாண்டுவதற்கு முன்னாடியே அந்த படியை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது நமக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த நமஸ்காரத்திலும் குறிப்பாக மோதிர வரலாறு தொட்டு நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாகவும் அதே சமயத்தில் வந்து பாதகம் இல்லாத நல்ல ஒரு சூழ்நிலையாகவும் உங்களுடைய வேண்டுதல் வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய ஒரு அணு கிரகமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டோம் நம்ம பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றது சார் அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதற்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து அந்த பரிகாரத்தை வந்து நம்ம சிறப்பாக பொறுப்பாக செய்யும் பொழுது ஒரு சில பேர்த்துக்கு எண்ணி ஏழு நாட்களிலேயே அந்த அந்த அம்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும் இன்னும் சில பேரத்துக்கு பரிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு உண்டான அந்த உபகரணம் தெரியக்கூடிய உங்களுக்கே வாழ்க்கையில் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அதன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மனசுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு மாதக்கணக்காகலாம் இன்னும் சில பேருக்கு ஆறு மாதம் ஆகலாம் அது அவங்களுடைய அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்து இதில் வந்து கர்மா பித்துரு கர்மா அப்படின்னு சொல்லி ஒதுங்க நான் விரும்பலை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒரு சில விஷயங்கள் வந்து அதாவது தாறுமாறாகவோ ஏறுக்கு மாறாகவோ அல்லது கர்மமாகவோ இருந்தது அப்படின்னா தர்மமாக இருந்தது அப்படின்னா வெகு சீக்கிரமே பலன் கிடைக்கும் கர்மமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி பலன் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் பரிகாரத்துக்கு பலன் கிடைக்குமா இல்லையானா நிச்சயமாக கிடைக்கும் அது நிதர்சனமாகவும் கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தர்மா அல்லது கர்மாவை பொறுத்து அது சீக்கிரமாக கிடைக்குதா அது நாள் கணக்கில் கிடைக்குதா வார கணக்கில் கிடைக்குதா அல்லது வந்து வருஷ கணக்கில் கிடைக்குதா அப்படிங்கிறது ஆனால் கிடைக்காம மட்டும் போகாதுங்க ஒரு சில பேருக்கு ஒரு பரிகாரம் பண்ணி நல்ல பலன் கிடைக்கும் பொழுது தனக்குத்தானே கெடுத்துக்குவாங்க தேவையில்லாத கோபம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத ஒரு அவநம்பிக்கை இதுவெல்லாம் வந்து இடையில வரும் பொழுது அதற்குண்டான பலன் கிடைக்காம அந்த வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாலி உடஞ்ச மாதிரி சில பேர் வந்து அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்குள்ளே தாறுமாறான பேச்சுக்கள் மூலமாக தன்னைத்தானே தாழ்த்தி விரக்தி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுறதுங்கிறதும் யதார்த்தமாக இருக்கும் உண்மையாக சொன்னீங்க சார் ரொம்ப கரெக்டு சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் பண்ணதால வரக்கூடிய பலன் இதுதான் அப்படிங்கிறத அறியாமலே அதை வந்து கெடுத்துப்பாங்க நிறைய பேர் ஸோ பரிகாரம் நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி லைஃப்ல எங்கேயோ நல்ல இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வண்ணமயமான யோகங்களை வாழ்க்கையில கொடுத்துருது அப்படிங்கறது அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரங்கள் மூலமாக என்ன நம்ம குருக்களை வச்சு என்ன நம்ம வந்து மாந்திரிகம் படித்தவங்களை வச்சு என்ன நம்ம வந்து மந்திரம் படித்தவங்களை வச்சு என்ன நம்ம சாஸ்திரிகளை வச்சு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணினாலும் அந்த பரிகார அந்த பரிகாரத்தில் வரக்கூடிய பிரசன்னப்படி அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட மனுஷாலும் ஒரு சில விரதங்கள் அல்லது சின்ன சின்ன தெய்வ வேலைகள் செஞ்சானுங்கிறது பரிகார விதி அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கோயிலுக்கு போங்க இந்த நாளில் வந்து இந்த தெய்வம் மேத்துங்க இந்த நாளில் வந்து யாரோ ஒருவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது இந்த நாளில் வந்து யாரோ ஒரு தெருநாய்களுக்கு அதாவது தெருவெழுக்கக்கூடிய நாய்களுக்கு ரெண்டு ரெண்டு நாய்களுக்கு உணவு கொடுங்க அல்லது வந்து கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கோ இருக்கக்கூடிய மீன்களுக்கோ இறை கொடுங்க அதாவது பொறி அவள் கொடுங்க அல்லது தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கும் அந்த பிரசனைப்படி சொல்லும்பொழுது அதெல்லாம் நான் பண்ண முடியாது அதை பரிகாரமே பண்ணுற ஐயரை பண்ண சொல்லு அப்படின்னா ஐயர் என்ன பண்ணுவார் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து அவர் சொல்லுவார் பூஜை பண்ணுவார் அதுதான் செய்ய முடியும் உங்களுடைய ஜாதப்படி இருக்கக்கூடிய அம்சம் நவாம்சம் திரைக்கானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார் பிரம்மமுகூர்த்த மந்திரம் சொல்லுவார் அதுக்கப்புறம் பிரசன்னம் பார்ப்பார் பிரசன்ன கூட அவங்க பார்க்குறாங்க இல்லைன்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும் ஆனால் அந்த பிரசன்னப்படி வரக்கூடிய ஒரு சில வேலைகளை நீங்கள் தான் புண்ணியம் அப்படிங்கிறது என்ன தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு காசு கொடுக்குது அரசாங்கம் உதவி செய்யுது அப்படின்னு இருந்தால் கூட அந்த காசை வந்து கொடுக்கறது கடன் உதவியாக கொடுக்கறது ஒரு பேங்க் மேனேஜர் தான் இப்போ ஒரு மனுஷாளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் அதாவது ஒரு லோன் கடன் வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்குறது யார் மேனேஜர் அப்போ அவரை பார்த்து தெய்வமே அப்படி கையெழுத்து கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடன் கட்ட முடியாமல் போச்சுன்னு வைங்களேன் அந்த கடன் கட் கடன் கட்ட முடியாமல் இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு வக்கீலை பார்ப்போம் வழக்கறிஞர் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ வழக்கறிஞர் வந்து தெய்வமே நீ காப்பாற்றுன்னு வழக்கறிஞர் அதனால் தெய்வமாக தெரியவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து பரிகாரம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணும்போது பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து அவங்க சொல்லும்பொழுது அந்த பிரசனைப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு சரியாக செஞ்சால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது செய்யாமல் இருந்துட்டு எனக்கு பலன் கிடைக்கல கிடைக்கல நானும் விலைக்கேற்றுனேன் நானும் பூஜை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னதான் தான தர்ம விரதம் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி வரக்கூடிய அந்த பிரசந்தப்படி நீங்கள் என்ன தானம் பண்ணணுமோ எந்த மாதிரி பழி வழிபாடு வச்சுக்கணுமோ எந்த மாதிரி விளக்கேற்றணுமோ அதை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஊரெல்லாம் விளக்கிருந்து வெளிச்சம் இருந்தாலும் உங்களுடைய வாகனத்தில் வெளிச்சம் இருக்கணும் இல்லையா அப்போ தானே வந்து போலீஸ்கார் பிடிக்காமல் இருப்பார் தெருபூராக ரைட்ரு லைட் இருக்குது எனக்கு லைட்டு வேண்டியதுலேயே இல்லையா போக முடியாது இல்லையா அந்த மாதிரி என்ன தான் விளக்கேற்றினாலும் என்ன தான் அந்த கார்த்திகை தெய்வம் ஏற்றினாலும் உங்களுடைய ஜாதகப்படி ஏற்ற வேண்டிய அந்த கர்மா சம்மந்தப்பட்ட தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான தெய்வம் ஏற்றணுங்கிறது பிரசன்னு தெரியும் அதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக பிரசன்னப்படி வரக்கூடிய விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சாலும் சரி நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் கண்டிப்பாக நடக்க வைக்கக்கூடிய தான் இந்த உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது அதே ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு அடிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் சொல்லி வச்சிருக்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை செஞ்சா நிச்சயமா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க அதாவது நம்ம மேலோட்டமா செய்வோம் அதாவது இந்த ராசிக்கு இந்த கோயிலுக்கு போ இந்த ராசிக்கு இந்த நாள் வந்து விரதம் இருக்கலாம் அல்லது இந்த ராசிக்கு இந்த மாதிரி தான தர்மம் பண்ணலாம்னு ஒரு பொதுவான விதியா இருந்துட்டு இருக்கும் பரிகாரம் அப்படி கிடையாது உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த கரணம் நீங்கள் பிறந்த யோகம் நீங்கள் பிறந்த முக்கியமான பிரபஞ்ச திதி நம்ம விதி விதி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் விதிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி தான் ஆனால் பிரபஞ்ச திதிங்கிறது போனது திரும்பி வராது அந்த திதியை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு பரிகாரத்துக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்போ இத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சு அந்த பரிகாரம் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அதுக்கப்புறம் பிறந்த நாள் இந்த பிறந்த தேதி நாள் நட்சத்திரம் திதி கரணம் இதுவெல்லாம் ஒரே நாளில் யாருக்குமே திரும்ப வராதுங்க அப்படி அந்த பிரபஞ்ச அந்த கதிப்படி பிரபஞ்ச திதிப்படி உங்களுடைய பிறந்த தலைவிதிப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதில் ஓரளவு தலைவிதியை மாற்ற முடியாது கூட பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும் இல்லையா அது அல்லது அதே தலைவிதியில் வரக்கூடிய கண்டங்களை வந்து நம்ம தற்காத்துக்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை அந்த தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது தலைவிதியை வந்து ஓரளவு தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய தலைவிதி அல்லது ஜாதகத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத உண்மை அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சும்மா நம்ம ஆளை பார்த்தோன்னே வந்து உயரம் சிவப்பு கருப்பு சொல்லிடலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்களை உள் சூட்சமங்களை பரிகார்த்த மூலமா மட்டுமில்ல அந்த பரிகாரத்துல வரக்கூடிய அந்த பிரசன்னப்படி நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிரசன்னப்படி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அர்ஜனை இல்லாமலேயே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் உங்களுடைய அனுபவத்துல நீங்க பார்க்க முடியும் நிச்சயமா சார் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்றதுலேயே நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் தெரியாம சிலர் பாத்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சோ பரிகாரம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய நுணுக்கம் என்ன உங்களுடைய பிறந்த தேதி சொன்ன மாதிரி பிறந்த தேதி நட்சத்திரம் நாள் அதெல்லாம் பார்த்து ஒரு பரிகாரம் செய்யும்போது அதனுடைய முழுமையான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு சார வந்து நீங்க நேரடியாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணா அதனுடைய பலன் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க சோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர நேரடியா சந்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாளர் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் தொடர்ந்து பேசலாம் சார் மலை கோவில்கள்ல இருக்கக்கூடிய படிகள் வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க அந்த பரிகாரம் எதுனால அதை பத்தி சொல்லுங்க சார் ஒவ்வொரு மலைக்கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு விதமான படிக்கட்டுகள் இருந்துகிட்டு இருக்கும் நூற்றி எட்டுருக்கலாம் ஆயிரத்தி எட்டுருக்கலாம் ஐநூறு வந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கலாம் அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வந்து பூஜை பண்ணுறது தான் படி பூஜைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடிமேல் அடி வைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த மலைக்கோயில் இருக்கக்கூடிய படிகளுக்கு பண்ணும் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த நாளில் இருந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய அதே நாளில் ஓரளவாவது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்படி இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி இருந்தேன் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஆகாமல் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தில் மேல் மேல்மைக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதில் அதை விட மேன்மைக்கு வர்றது ரெண்டாயிரத்தி இருபதில் இப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருஷ வருஷம் மேன்மைக்கு வரக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் மைனஸ் அப்படிங்கிறது நூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு வராமல் நூறுலேருந்து ப்ளஸ் அதாவது நூற்றி ஒன்றுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த படி பூஜைக்கு இருந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் பண்ணலாம் பரிகார பூஜைங்கிறது வேறு படி பூஜைங்கிறது வேறு படி பூஜைங்கிறது நீங்கள் மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொரு படியிலையும் நீங்கள் ஒவ்வொரு கற்பூரம் மேற்றி நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது ஒவ்வொரு படியில் வந்து கற்பூரம் மேற்றி வழிபாடு வச்சு உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரில் கவலையாக இருக்குது அப்படின்னா அந்த படி அந்த கற்பூரம் ஏற்றுறதுக்கு அடியில் ஒரு வெத்தலையை வச்சு நீங்கள் கற்பூரம் மேற்றி வழிபாடு வச்சுக்கலாம் இது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் மலையாக இருந்தாலும் சரி பழனி மலையாக இருந்தாலும் சரி திருநீர் மலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுட்டு இருக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரிகார பூஜைங்கிறத வேற படி பூஜைங்கிறத வேற பரிகார சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு ஹோமம் மன்றம்னு வைங்களே உதாரணமாக கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா நீ எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் கணபதி ஹோமம் ஒன்று தான் ஒரே மந்திரம் தான் ஆனால் பரிகாரம் அப்படி இல்லை உங்கள் ராசி வேறையாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் நட்சத்திரம் வேறையாக இருக்கும் பிறந்த திதி பிறந்த தேதி பிறந்த கிழமை பிறந்த வருஷம் அது தமிழ் வருஷத்தில் அறுபது வருஷம் இருக்குது இல்லையா அதாவது நாள் விரதம் பிறந்தால் மகாலட்சுமி அம்சம் கிடைக்குங்கிறது பொதுவான விதி ஆனால் தமிழ் வருஷத்தில் எந்த வருஷம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் பிறந்தால் அந்த மகாலட்சுமி அம்சம் கிடைக்குங்கிறது அது ஒரு தனி விதியாக இருக்கும் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடியது தான் இந்த பரிகார சம்பந்தப்பட்டது பரிகார சம்பந்தப்பட்ட விதிகளில் வரக்கூடிய மந்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மந்திரம் தான் பொதுவான கணபதி மந்திரமோ பொதுவான கணபதி ஹோமமோ அது பொதுவாகத்தான் நல்லது பண்ணிகிட்டு இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஊரெல்லாம் உலகமெல்லாம் கோடிக்கணக்கான மனுஷால் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இத்தனை கோடி பேரில் உங்களுக்கு உண்மையான நட்போ உண்மையான ஆறுதலோ உண்மையான உதவி செய்ய எத்தனை பேர் இருக்காங்க அதாவது ரெண்டு பேர் இருக்கலாம் ஒருத்தர் இருக்கலாம் சில பேர் ஒருத்தருமே இல்லாமல் அதாவது அண்டை நிழல மில்ல ஆதரிக்க யாரும் இல்லைன்னு கவலையில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் அந்த மாதிரி உங்களுக்குன்னு யார் உதவி செய்ய முடியுமோ உங்களுக்குன்னு யார் இந்த உலகத்தில் வந்து விதிக்கப்பட்டிருக்கோ உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த உலகத்தில் யார் இருக்குதோ அவங்கள கொண்டாந்து உங்கள் முன்னாடி சேர்த்து உங்களுக்கு தேவையான ஆறுதலோ தேவையான உதவியோ தேவையான அனுகிரகமோ செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பரிகாரத்துக்கு இருக்குது அப்போ இந்த பரிகாரம் செய்யாதக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அதுதான் பூஜை நீங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் மனதார இருந்து மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நல்ல மனிதர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தில் வந்து சிறப்பாக இருந்துகிட்டு சில பேர் இந்த படி படிபூஜை அப்படிங்கிற பெயரில் கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் கூட தெய்வ சன்னதிக்கு போக முடியாமல் இருந்தால் கூட தன்னுடைய வீட்டிலேயே பூஜை அறையிலேயே உதாரணம் உதாரணத்துக்கு இந்த ஐயப்ப சுவாமி வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பன் ஐயப்பனுடைய சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு படியை வந்து செஞ்சு அதை வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இந்த மாதிரி படி பூஜை பண்ணும் பொழுது அடிமேல் அடி எடுத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு யாராக இருந்தாலும் கிடைக்கிது அதாவது எந்த பிடியுமே கொடுக்காத இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு பிடி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பிடித்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படி பூஜைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது மறந்துட வேண்டாம்

நிகழ்ச்சிகளில் வந்து தீபம் ஏற்றுவது நம்ம முதல்ல முன்னாடி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு அப்படிங்கிறது இந்த அக்னி தேவன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடத்துல ஏற்றி வச்சாலும் அந்த நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும் எக்காரத்தை கொண்டு கீழ் நோக்கி எரியாது காற்றே அடித்தால் கூட கீழ் நோக்கி போகாது அது மறுபடியும் அந்த காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு மேல் நோக்கி எரியக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் வந்து பஞ்சபூதங்களில் அக்னி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு விளக்கில் ஏற்றும் பொழுது அது வந்து மகாலட்சி அம்சம் கிடைக்கக்கூடியது ஒன்று ரெண்டாவது விளக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விளக்கப்படுகிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த சிறு தீபம் கொடுத்துருது அகல் விளக்கு அப்படிங்கிறது நீங்கள் அகல விளக்கில் தீபம் போடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீபம் போடுறோம் நாளைக்கு தீபம் போறோம் இதே மாதிரி வருஷ தீபம் போட்டுட்டு இருக்கும் பொழுது தீபம் போட்ட உடனேயே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சியா எடுக்க முடியாது ஆனால் தீபம் போட ஆரம்பிச்சாலே உங்களுடைய பாவம் விளக்கப்படுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய பாவம் எவ்வளவு இருந்தாலும் மூட்டை மூட்டையாக பாவம் இருந்தாலும் தொடர்ந்து நீங்க விளக்கு போட 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 கூட அந்த பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா அதாவது ஒரு பானையில் மண் பானையில் வந்து அடியில் வந்து தண்ணி இருந்துதான் அதில் காகம்பம் எட்டி பார்த்து தான் குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுச்சான் அதுக்குடனே வந்து ஒரு புத்தி வந்துதான் ஒரு யோசனை வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கல் எடுத்து போட்டோம்னா அந்த கல் நிறைய நிறைய தண்ணி மேலே வந்துடும் நம்ம குடிக்கலாம்னு நினச்சி குடிச்சி தான் அந்த மாதிரி உங்கள் பாவங்கள் வந்து மூட்டையாக இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட இந்த விளக்கு போட போட அந்த பாவங்கள் வந்து குறைக்கப்பட்டு இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய விளக்கு போடுறதுனால இருக்கிற இருக்கக்கூடிய நன்மை இந்த கொஞ்சமாக நன்மை வந்து பெருசாக மூட்டை ஆயிராது ஆனால் இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லையா அதுதான் கணக்கு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நம்ம கோயில் வந்து விளக்கேற்றா நல்லது நடக்கும் தீபம் போட்டால் நல்லது நடக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்னதானம் போட்டால் நல்லது நடக்கும் அப்படி கிடையாது நீங்கள் என்ன போட்டாலும் நீங்கள் தொடர்ந்து போட 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 நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு என்ன யோகம் சிறு மூட்டையா ஒரு யோகம்ங்கிறது சுருக்கு பையன் வைங்களே பாவம்ங்கிறது ஒரு மூட்டையாக இருக்குன்னு வைங்களே அந்த பாவங்கிற மூட்டை வந்து கண்டிப்பாக விளக்கு போட போட கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாவம் வந்து மூட்டையாக இருக்கும் பொழுது யோகம்ங்கிறது சிறு இருக்கும் பொழுது இந்த சுருக்கு பையான யோகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்கிற மூட்டை மட்டும் தான் தெரியும் அந்த மூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது தீபம் போடுறது தீபம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது மூட்டை குறைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த சுருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பை மூட்டை ஆகாது ஆக்க முடியாது என்ன போச்சோ என்ன மந்திரம் என்ன கோபம் பண்ணனாலும் அது வந்து முடியாது இந்த பாவத்தை உங்க கையால் ஏத்த விளக்கு மட்டும்தான் யாரோ ஒருவர் ஏத்தரை விளக்கு விட உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவியோ சகோதரியோ தாயாரோ அல்லது நீங்களோ விளக்கேற்றதுக்கு மிகப்பெரிய அற்புதம் இந்த பிரமத்தில் நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி விளக்குக்கு வந்து பரிகாரம் செய்யும் பொழுதோ கஷ்டத்துக்காக ஏற்றும் பொழுதோ கண்டிப்பாக நல்லெண்ண தீபம் ஏற்றணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த நல்லெண்ண தீபம் கூட நல்ல எண்ணத்தோடு ஏற்றணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படி தொடர்ந்து விளக்கு போட போட உங்கள் உங்களுடைய பாவங்கள் விளக்கப்படுது அப்படிங்கிறது அப்படிங்கிறதான் தீபசாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமைப்பு நீங்கள் சாதாரணமாகவே நம்ம குளிச்சிருக்கிறோம் குளிக்காமல் இருக்கிறோம் கஷ்டமாக இருக்கிறோம் மிகப்பெரிய துன்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு விரக்தியாக இருந்துட்டு இருக்கிறோம் இப்படி எப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் சும்மா வெறுமனே வந்து ஒரு சின்ன குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு ஏற்றி பாருங்களேன் உங்களையும் அறியாமல் வந்து ஒரு மன நிம்மதி ஒரு ரம்மியமான ஒரு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் யாராக இருந்தாலும் கொடூரமான குலகாரராகவே இருந்தால் கூட அவருக்கு கூட நிசப்தமான ஒரு நிம்மதி ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த நேரத்தில் தீபத்துக்கு வந்துட்டு தான் உண்மையான உண்மையாக இருந்துட்டுருக்குது அந்த தீபம் கூட எந்த நேரத்தில் ஏற்றணும் அதாவது உங்கள் ஜாதகப்படி ஆன்மீக சாஸ்திரப்படி பிரம்மமுத்திரத்திர்த்து தெய்வமேத்து காலை நேரத்தில் தீபமேத்து ஏறுபுழு தீபமேத்து உச்சி அந்தி தீபமேத்து அந்திப்புழுதல் தீபமேத்து மாலை நேரத்தில் தெய்வமேத்து நம்ம மாவத்த தீபமேத்து சாஸ்திரம் சொல்லியிருக்கலாம் பரிகார சாஸ்திரப்படி நடுநெசியில் தெய்வமேத்துன்னு இது இதெல்லாத்த விட உங்கள் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னா இப்போ நல்ல நேரம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல நேரமாக இருக்கும் இன்னொருவருக்கு கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கும் இப்போ நிகழ்ச்சி ஒளிபரக்கக்கூடிய நிகழ்ச்சி பதியக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் எதுக்குமே அகம்படுத்திருப்பாங்க இருக்கலாம் நிறைய பேர் கோல் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர் புறம் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய கொசலை மேலே செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறது தான் உங்கள் சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அந்த பரிகார சாஸ்திரப்படி பிரசன்னப்படி கவனிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தெய்வத்தை வந்து நம்ம வந்து அரிசி தெய்வமாக பருப்பு தெய்வமாக நவதானிய தெய்வமாக நல்லெண்ணெயா விளக்கெண்ணெயா வேப்பெண்ணெயா தேங்காய் எண்ணெயா ஐந்தெண்ணெயாங்கிறது சாமி முடிவணும் அல்லது உங்களுடைய சாஸ்திரம் முடிவணும் அல்லது உங்களுடைய ஜாதகம் முடிவுனும் அதை வந்து நம்ம நினச்சோன்னா முடிவு பண்ண முடியாது இந்த தெய்வம் ஏத்தினா லட்சுமி வந்துடும்னா வருதா எத்தனை பேர் தெய்வம் ஏற்றி வராமல் இருக்காங்க இந்த பொம்மை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிட்டுனா பொம்மை வாங்கி வச்சு கும்ப கும்பிட்டுன்னு நன்மை நடக்காமல் உண்மையெல்லாமல் கஷ்டப்பட நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் உறுதியாக பொழுது இந்த உலகத்தில் தலை விதி தலைவிதி தலைவிதினு சொல்லி இருந்தால் கூட அந்த தலை விதியை வந்து நிச்சயமாக கண்டுபிடிச்சு வாழக்கூடிய மிகப்பெரிய அதாவது உங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அளவுக்கு அல்லது தலைவிதி இவ்வளவு இருந்தால் கூட உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மூட்டையாக நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமே வந்து அவங்களுடைய ஜாதகம் தான் அப்படிங்கறத மறந்துடுறாங்க இப்ப நம்மளே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் நாலு பேர் சேர்ந்து போறோம் சாப்பிடுறோம் அதுல யாருக்கும் ஒருத்தருக்கும் அந்த ஃபுட்டு செட் ஆகாம போய்டும் மத்தவங்களுக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகும் சோ தன்னுடைய உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அதுதான் ஏத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதுதான் அவங்களுக்கு கேர்வையாகும் அப்படிங்கறத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது ரொம்ப தெளிவா நீங்க சொன்னீங்க சார் சோ தொடர்ந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா வந்து தேங்காய் பூ பழம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் தேங்காய் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சம் தேங்காயில் இருக்கக்கூடிய மூணு கண் இருக்கு இல்லையா அந்த மூணு முக்கண்ணில் வந்து ஒரு கண் சிவபெருமானுடைய அந்த நெத்திக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெற்றிக்கண்ணுக்குண்டான சிறப்பு இந்த தேங்காயில் இருந்துட்டு இருக்குது ஒன்று பொதுவாக கிராமப்புறத்தில் பாருங்களே அதாவது சிவன் பெருமானுடைய அம்சம் தேங்காய்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா அதாவது சிவபெருமான் வந்து ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அம்சத்தில் இருந்துகிட்டு இருக்கார் அந்த வகையில் வந்து இந்த கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க நாலு தென்னம்பிள்ளையை வச்சா நம்ம உள்ளே காப்பாற்றிட்டே கூட தென்னம்புள்ள காப்பாற்றும்பாங்க அந்த மாதிரி அந்த தென்னம்பிள்ளைக்குன்னு ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய சே சாஸ்திரம் இருந்துகிட்டு இருக்குது கொள்ளை இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்களை வந்து ஆனால் தென்னை மரத்தை மட்டும் வெட்டுவதற்கு சாஸ்திரம் பார்ப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு வெட்ட மாட்டாங்க வெட்ட வேண்டிய நிர்பந்தம் பார்ப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு தென் பிள்ளைக்கு வந்துட்டு இருக்குது பரிகார சாஸ்திரப்படி பாவ சாஸ்திரப்படி சாஸ்திரப்படி புளிய மரத்துக்கும் வந்துட்டு இருக்குது தெரியறதில்லை அதனால இந்த தென்னை மரம் சம்மந்தப்பட்ட வரக்கூடிய தேங்காயை வந்து நம்ம உடைக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க தேங்காய்க்குள்ள வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிறது யாராவது கொண்டு போய் ஊற்றணுமா இல்லை ஓட்டப்போட்டு பண்ணணுமா எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக அந்த தேங்காய்க்குள்ள வந்து தானாகவே தண்ணீர் வருது அந்த தண்ணீர் கூட நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது இனிப்பாக உடம்புக்கு ஓரளவு சத்து கொடுக்கக்கூடிய ஜீரணமாகாத அதை வைத்துக்க கூட ஜீரணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அந்த தேங்காய் கூடிய இளநீருக்கு இருக்குது அந்த தேங்காயில் வரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படிங்கிறது அந்த தண்ணீரை உடச்சி அதை தீர்த்தமாக பாவிக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான காத்தும் இருக்கும் அசுத்தமான காத்தும் இருக்கும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் சுத்தம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளவோ வாசனை திரவியங்களை வச்சு சுத்தம் பண்ணுறதை விட பசும் கோமையும் அல்லது தேங்காய் தண்ணி இருந்தால் போதுங்க இந்த கிராமப்புறத்தில் பாருங்கள் சாதாரணமாக காட்டு பயில் இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒரு தேங்காயை உடைப்பாங்க ஆனால் வந்திருக்கிற வந்து பத்து ஐம்பது பேர் வந்திருப்பாங்க ஒரு தேங்காய் தண்ணியை வந்து தீர்த்தமாக அத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன செப்பு குடத்தில் வந்து நிறைய தண்ணி முடிச்சிட்டு இந்த ஒரு தேங்காயை உடைச்சி அந்த ஒரு தேங்காயில் வரக்கூடிய அரை டம் தண்ணியை அந்த நிரசம்பு தண்ணியில் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்தம்னு கொடுப்பாங்க நீங்கள் எந்த தண்ணீரை சாப்பிட்டு நீங்கள் வாய் அதாவது வயிற்றுக்கு வந்து சோறு சாப்பிட்டு அந்த உணவு மூலமாகவோ தண்ணீர் மூலமாகவோ அதாவது நீர் மூலமாகவோ காற்று மூலமாகவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் உடம்புல இருந்தது அப்படின்னா இந்த காட்டேரி முனிசாமி கோயிலில் பத்திரகாளியம்மன் கோயிலில் காட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வனப்பய்து இருக்கக்கூடிய கோயிலில் கொடுக்கக்கூடிய சிறு தீர்த்தமே உங்களுக்கு மிகப்பெரிய பதார்த்தமாக அமைஞ்சு அந்த நோய் நொடியிலிருந்து விலகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருது கிடைச்சதுங்கிறத உண்மை அதனால் தான் கோயிலில் போகும்பொழுது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த தேங்காய்க்குண்டான அந்த அந்த தண்ணீருக்கு வந்து அவ்வளோ தீர்த்தம் கூட அதே மாதிரி தேங்காயை வந்து உடைச்சோம் அப்படின்னா எந்த தேங்காயை உடைச்சாலும் அந்த தேங்காயை வாங்குற ஒரு கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் தேங்காயை உடைச்சோம்னா பளிச்சுன்னு தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தேங்காயை உடைச்சி சிவபெருமானுக்கு அர்ஜனை பண்ணி சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கையில் திரண்ட செல்வம் வருது அப்படிங்கிறது இல்லை இருண்ட வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சம் அதாவது இருட்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் வெளிச்சம்னு கண்டிப்பாக இருந்தால் ஆகணும் நிலவுன்னு ஒன்று வந்தது அப்படின்னா சூரியன் ஒன்று வந்து ஆகணும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தேங்காய் கொண்டான சிறப்பாக இருக்குது இதே தேங்காயை கூட இதே மஞ்சள் இதே சந்தனம் இதே பூவை கூட கோயிலுக்குள்ளே போகும்பொழுது நம்ம தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போனோம் அர்ஜனைக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போகணும் ஒரு நெய்வே அந்த நெய்வேதியத்துக்கு உண்டான திருநீர் வாங்கிட்டு போனோம் சந்தனம் வாங்கிட்டு போனோம் குங்குமம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவோம் அந்த தெய்வ கருவறையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிணதுக்கப்புறம் வெளியில் அதே அர்ச்சகர் அதே தேங்காயை தான் உடச்சி நம்ம கையில் கொடுக்குறாரு நம்ம கொடுத்த தேங்காய் தான் நமக்கு வருது ஆனால் வெளியில் வரும்பொழுது அது பிரசாதம்னு வருது அந்த மாதிரி அற்புதமான அமைப்பில் தேங்காய் இருந்துட்டு இருக்குது தேங்காய் இருந்தாலும் சரி வேறு கடவுளுக்கு சாத்தப்படுகிற நைவேத்தியப்படுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து பிரசாதமாக ஒரு கடவுளுடைய அருள் பெற்று தெய்வ சன்னதிக்கு ஒரு பொருள் போகும்பொழுது பொருளாகத்தான் போகுது அதுவே திரும்ப வரும்பொழுது தெய்வ அருளாக கிடைக்குதுங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த நேரங்களில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத குரோதங்கள் தேவையில்லாமல் கூட இருந்தே குளிவிக்கக்கூடிய எண்ணங்களையெல்லாம் குளி தோண்டி புதைச்சிட்டு நல்ல மனுசாலாக நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நட்சத்திரம் மாதிரி மின்னி வரக்கூடிய வாய்ப்பை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அல்லது அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பரிகாரத்துக்காவது நல்ல ஆள் கிடைக்கக்கூடிய நல்ல மனுஷால் கிடைக்கக்கூடிய ஒரு உபகாரமான மனுஷால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில ஜாதத்துக்கு வந்து தேங்காய் உடச்சோன்னே நல்லது நடக்காமல் இருக்கும் எனக்கு ஆனால் தேங்காய் உடைக்க உடைக்க இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண பண்ண உங்கள் ஜாதத்தில் எந்த வகையில் யோகம் இருந்து தடை ஏற்படுதோ அந்த தடைகள் விளக்குறக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி தெய்வ சனையில் வந்து தேங்காய் அப்படிங்கிறது அர்ச்சனை பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தேங்காயை உடைச்சு அர்ச்சனை பண்ணும்போது சிவபெருமானுக்கு சாத்தப்படுகிற அதாவது கைப்படாமல் இந்த கிராமப்புறத்தில் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா பொங்கல் வச்சால் வந்து பொங்கல் வச்சாலோ அல்லது சாமிக்கு வந்து விரதம் இருந்து ஒரு சாப்பாடு செஞ்சாலோ உதாரணமாக ஐயப்ப சாமிக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க வைங்களா அந்த சாப்பாடு செய்கிறாங்க இல்லையா அதில் வந்து அஞ்சாறு உணவு செய்வாங்க எதுவுமே உப்பு பார்க்க மாட்டாங்க ஆனால் உப்பு கையிட்டா இருந்துகிட்ருக்கோம் உப்பு பார்த்தா கூட அதில் எச்சில் படுதுங்கிற ஒரு ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் உப்பே பார்க்காம அவங்க வீட்டில் வந்து அந்த சமையல் செஞ்சு ஐயப்ப சாமிக்கு வந்து பரிமாறுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளுக்கு படைக்கும் பொழுது எச்சில் இல்லாமல் படைக்கணுங்கிறது யதார்த்தமான ஒரு ஆன்மீகம் அந்த வகையில் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அதை எச்சம் பண்ண முடியாது எப்படி தொட்டாலும் அதுவும் தொட முடியாது நீங்கள் மட்டையை தொடலாம் மட்டையை வச்சதுக்கப்புறம் தேங்காயை தொடலாம் அதுக்கப்புறம் குடிமையை பிக்கலாம் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய இளநீர் அந்த தண்ணீரோ அல்லது தேங்காயோ எக்கார்த்த கொண்டும் எச்சில் படாது அப்படிங்கிற யதார்த்தத்தை வந்து நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இந்த யதார்த்தம் எனக்கு முன்னாடியே புரிஞ்சதுனால தான் எதுக்குமே ஆகாத ஒன்றுக்குமே ஆகாத மொட்டை பாறையில் தேங்காய் மரம் வச்சு அந்த தேங்காய் மரம் இன்றைக்கி தென்னந்தோப்பா வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தில இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமங்களுக்கும் நிறைய தெய்வ சன்னதிகளுக்கும் அந்த தேங்காய் வந்து இலவசமாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சக்திக்காகவோ ஆசைக்காகவோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதை விட உண்மையான பக்தியோடு உண்மையான உணர்வோடு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் மண்ணில் தேங்காய் மரம் வச்சாலே வளராமல் தண்ணி இல்லாமல் வீணாக போயிருக்குது நிறைய ஏரியாக்கள்ல ஆனால் அதே ஏரியாவில் மொட்டை பாறையில் தேங்காய் மரம் வச்சு அந்த தேங்காய் மரத்தில் வந்து இன்றைக்கி வந்து இளநீர் மட்டுமில்லை தேங்காய் வந்து அந்த தேங்காயை வந்து எக்கார்ந்து கொண்டு வியாபாரத்துக்கு கொடுக்காம தெய்வங்களுக்கே கொடுக்கக்கூடிய அமைப்போடு நான் வச்சதுனால இன்றைக்கி மிகப்பெரிய தென்னந்தோப்பாக கர்ஜனையோடு வளம் வந்துகிட்டு இருக்குது என்னுடைய தோட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் சிறு தேங்காயிலே இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது சொல்கிறது இதை விட எவ்வளவோ விஷயங்கள் ஆண்மை திட்டம் இல்லையா சாதாரண மொட்டை பாறையில் தேங்காய் மரம் மட்டும் தேங்காய் இருந்து மாங்காய் இருந்து மாதத்திலிருந்து ஆரஞ்சிலிருந்து அத்தனை விதமான கனிகளும் வந்து வச்சு வளரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அந்த தோட்டத்துக்கு கிடைச்சது அப்படிங்கிறது இந்த சிவபெருமானுக்கு முத முதல்ல கடையில் தேங்காய் வாங்கி உடச்சு கண்ணியத்தோடு பூஜை பண்ணதுனால இன்றைக்கி சொந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை சாமிகளுக்கும் தேங்காய் கொடுக்கக்கூடிய விற்பனை இல்லை இலவசமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த முப்பெரும் கண் படைத்த முக்கண் படைத்த சிவபெருமான் இங்கே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை சார் நீங்கள் சொல்லும்பொழுது அப்படியே பயங்கர நெகிழ்வா இருக்கு நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது அதை கேட்கறதுக்கு தேங்காய்க்கு ஆன்மீக ரீதியா எவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப விளக்கமா நீங்க வந்து சொன்னீங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து உங்களை பாக்குறதுக்காக இந்த ஒரு நிறைய ரீசன்க்காக தான் சார் காத்துட்டு இருக்காங்க ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க டு த பாயிண்ட் வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆமா கரெக்டா சொல்றாரு இவரா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தாட் நம்மளுக்கு கான்பிடென்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதனால தான் நிறைய பேர் வந்து உங்களை நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காத்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய நெஞ்சுக்கிணிய நேயர்களே திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பரிகார ரீதியான நிறைய விஷயங்களும் சரி ஆன்மீக ரீதியான பல விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க அவர் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஒன்னொன்று சொல்லும்போது தான் ஆமா இல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க இன்னைக்கு ஸோ சாரை நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்